இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விமிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதாக புகார் சட்டமன்ற உறுப்பினர் மீதான வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் மீனவர்களுக்கு பதினோரு கோடி நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் பிரீபெய்ட் மின்மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு நாள் போராட்டம் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் புத்தாண்டு இசை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மீதான ஆள் மாறாட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கல்யாண சுந்தரம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதே தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழ்நாடு பள்ளி கல்வி நடத்திய பத்தாம் வகுப்பு தேர்வை திண்டிவனத்தில் எழுதியுள்ளார் இந்த தேர்வில் தனித் தேர்வாளராக அவர் பங்கேற்றுள்ளார் அப்பொழுது அவருக்கு பதில் வேறு ஒருவர் தேர்வை எழுதியதாக புகார் கூறப்பட்டது இதுகுறித்து விழுப்புரம் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் அவருக்கு மேஜிஸ்திரேட் கோர்ட்டு சிறை தண்டனை வழங்கியது இதனால் அவர் அமைச்சர் பதவியை இழந்தார் மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து கல்யாணசுந்தரம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் அவரை விடுதலை செய்துள்ளது இதனை விழுப்புரம் காவலர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்துள்ளார் பின்னர் இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இருபத்தி ஒராம் தேதி பிறப்பித்துள்ளார் மேலும் காவலர்கள் சுமத்திய குற்றச்சாட்டிற்கு போதிய ஆதாரம் இல்லாததால் வழக்கை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் மீனவர்களுக்கு பதினோரு கோடி நிதியுதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் மத்திய அரசின் பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் மழை காலங்களில் மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்ற பெயரில் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராக பதிவு செய்தவர்களிடம் சந்தாவாக ஆயிரத்தி ஐநூறு வசூலித்து மத்திய அரசு பங்கு தொகை மூன்றாயிரத்தி சேர்த்து நான்காயிரத்தி ஐநூறாக வழங்கப்படும் மேலும் புதுச்சேரியை சேர்ந்த பதிமூன்றாயிரத்தி நூத்தி மூன்று காரைக்காலை சேர்ந்த நான்காயிரத்தி எட்நூத்தி மாகேவை சேர்ந்த முன்னூற்றி அறுபது ஏனமை சேர்ந்த ஆறாயிரத்தி என மொத்தம் இருபத்தி நான்காயிரத்தி உறுப்பினர்களுக்கு தலா நான்காயிரத்தி வீதம் பதினோரு கோடியே பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது இந்த தொகைக்கான காசோலையை வங்கிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் மீன்வர் துறை செயலர் நெடுஞ்செழியன் இயக்குநர் முகமது இஸ்மாயில் இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி ஆகியோர் பங்கேற்றனர் ப்ரீபெய்ட் மின்மீட்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு நாள் போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி ஜனவரி முதல் மின்துறை மூலம் மக்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளனர் என்றும் பழைய மின் மீட்டர்களை மாற்றிவிட்டு ப்ரீபெய்ட் மின் மீட்டர்களை பொருத்த உள்ளனர் எனவும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இத்திட்டம் நடைமுறையில் இல்லை என்றும் புதுச்சேரி மக்கள் மீது மட்டும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த திட்டத்தால் மக்களுக்கு மிகுந்த துன்பம் ஏற்படும் என்றும் முன்கூட்டியே கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் மாணவர்கள் நோயாளிகள் இந்த திட்டத்தால் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார் மேலும் இந்த மீட்டர் தொழிற்சாலைகளுக்கு அமைக்கவில்லை என்றும் சிறிய கடைகள் வீடுகளுக்கு மட்டும் இத்திட்டம் அமல்படுத்தப்படுவதாகவும் இதை தடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இதற்காக மக்களை திரட்டி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும் எனவும் புதுச்சேரி மாநிலத்தின் ஒவ்வொரு தொகுதிகளிலும் மின்துறை அலுவலகத்திற்கு எதிராகவும் மக்கள் கூடும் இடங்களிலும் வருகின்ற ஏழாம் தேதி இந்த போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி கிராமப்புற பகுதிகளிலும் இருபத்தி ஏழாம் தேதி நகர தொகுதிகளிலும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் இந்த மின்மா இந்த மின்மீட்டரானது பெரிய தொழிற்சாலைகளுக்கு கிடையாது அதே பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு கிடையாது அதே போல் கடைகளுக்கு பெரிய வியாபார மால்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு கிடையாது ஆனால் இவர்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் வீடுகள் குடிசைகள் அது அதே போல் விவசாயிகள் இவர்கள் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இருபத்தி ஆறாம் தேதி கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டி நாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இருபத்தி ஏழாம் தேதி புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள் குறிப்பாக காலாப்பட்டு லாஸ்பேட்டை காமராஜ் நகர் முத்தியால்பேட்டை ராஜ்பவன் உப்பளம் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு மொல்லியார்பேட்டை தட்டாஞ்சாவடி கதிர்காமம் இந்திராநகர் உழவர்கரை என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட நகரப்பகுதியில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் புத்தாண்டு இசை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கூறுகையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை சுற்றுலாத்துறை செய்துள்ளது எனவும் கடற்கரை சாலை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டும் மற்றும் பி சுற்றுலாத்துறை மூலம் டிஜே உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் தனியார் பங்களிப்புடன் நான்கு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்த டெண்டர் வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பாரடைஸ் பீச் சுண்ணாம்பு ஆறு சீகல்ஸ் உட்பட நான்கு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அதிக கட்டணம் நிர்ணயிப்போருக்கு டெண்டர் மூலம் நிகழ்வு நடத்த அனுமதி தரப்படும் என்றும் இந்திய அரசு கொரோனாவிற்காக கூறும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் இதுவரை சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடவில்லை என்றும் மக்கள் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது நல்லது புத்தாண்டு கொண்டாட்டங்களில் இந்திய அரசு சொல்லும் நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்த உள்ளோம் எனவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சீகல்ஸ் பழைய துறைமுக பகுதி இந்திரா காந்தி விளையாட்டு

புதுச்சேரி பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் வளர்ச்சியடைந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு திட்டத்தை பிரபலப்படுத்துவதின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை சார்பில் மாரத்தான் ஓட்டம் பல்கலைக்கழக ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாரத்தான் ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஓடினார்கள் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணி கரக விளையாட்டுத்துறை இயக்குநர் இளையராஜா இணை இயக்குநர் பிரவீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வலைதளத்தில் காலாவதி தேதியை வெளியிட்டு ஊர்காவல் படை வீரர் தேர்வில் குழப்பம் ஏற்படுத்திய மர்ம கும்பல் பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஐநூறு ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு விரைவில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் வெளியிடப்பட்டது போல ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி நான்காம் தேதி வரை நடைபெறும் என கூறப்பட்டிருந்தது மேலும் சார்பு செயலர் கண்ணன் கையெழுத்திட்ட இடத்தில் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் யாரோ விஷமிகள் இதை பரப்பியது தெரியவந்துள்ளது இதுகுறித்து நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நிரந்தர நகர குழு தேர்தலில் ஏஐடியுசி சார்பில் பனிரெண்டு வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் புதுச்சேரி நிரந்தர நகர வியாபாரக் குழுவின் பனிரெண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் ஏஐடியுசி சார்பில் பனிரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதற்காக வெள்ளாளர் வீதி சுப்பையா இல்லத்தில் இருந்து வேட்புமனு தாக்கல் ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்திற்கு ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார் சங்கத் தலைவர் பாபு செயலாளர் கார்த்தி சண்டே மார்க்கெட் சங்க பொறுப்பாளர் துரைசெல்வம் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா கௌரவ தலைவர் அபிஷேகம் பொருளாளர் அந்தோணி நிர்வாகிகள் சிவகுருநாதன் சுப்பிரமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஊர்வலமாக வந்த நிர்வாகிகள் முன்னிலையில் செயின்ட் லாரன் பஜார் வீதியில் உள்ள வருவாய் அதிகாரியிடம் வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்தனர் அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் எண்பத்தாறு ரூபாய் முப்பத்தி மூன்று காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது இத்துடன் செய்திகள் வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்